ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்டெஃபி ஜோன்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு பாக்ஸ் புல் பண்ணால் நிறைய ஃபோட்டோஸ் வரது எப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம டபுள் சைட்டட் சிசர்ஸ், கட்டர், ஸ்கேல், தேவையான சைஸ்க்கு ஃபோட்டோஸ் அண்ட் மெமரபிள் வேர்ட். கொஞ்சம் பிளண்டாக இருக்க ஏதோ ஒரு டூல் நான் நெயில் ஃபைலர் தான் எடுத்திருக்கேன். அப்புறம் ஃபிசிக்கல் பென்சில் அண்ட் டிசைன் பண்ணுறது டிசைன் பேப்பர்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் கடைசியாக ஃபோட்டோஸ் ஃபிட் ஆகிற அளவுக்கு ஒரு பாக்ஸ் வேணும். இப்போ நம்ம ஃபோட்டோவோட சைஸ் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எனக்கு இதில் வந்து 5 சென்டிமீட்டர் தான் வந்தது. ஸோ அதனால் நம்ம ஒரு 5.5 சென்டிமீட்டர் எடுத்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிக்கலாம். அண்ட் இப்போ நிறைய ஃபோட்டோஸ் நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுனால அதுக்குரிய ஸ்பேஸ் நம்ம ஃபர்ஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்லேயும் எண்ட்லேயும் மட்டும் 2 சென்டிமீட்டர் கேப் விட்டுட்டு மீதி ஃபுல்லாக 5.5 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர், திருப்பி 5.5 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர் விட்டு நம்ம ஃபுல்லாக வரைஞ்சிக்க போகிறோம் நம்மளுக்கு இருக்க ஃபிக்ஸ் வரைக்கும். அண்ட் இப்போ நான் வந்து நெயில் ஃபைலர் வச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்க ஸ்பேஸில் லைன்ஸ் ட்ரா பண்ணிக்க போகிறேன். அதை வச்சு ஒரு இம்ப்ரெஷன் மேக் பண்ணிட்டா நம்ம ஃபோல்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம சார்ட்டை ஸ்ட்ரிப்ஸை கட் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரண்ட், பேக், ஃப்ரண்ட், பேக், இதே மாதிரி ஜிக்ஸாக்காக ஃபுல்லுமே ஃபோல்ட் பண்ணி முடிக்கணும். ஸ்ட்ரிப் எண்ட் ஆகிற இடத்துல இன்னொரு ஸ்ட்ரிப் எடுத்து அந்த ஜிக்ஸாக் ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரியே ஸ்டிக் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம ஜிக்ஸாக்காக மடிக்க ஆரம்பிச்சுக்கலாம். ஃபோல்டிங் ஃபிட் ஆகிற சைஸ்க்கு ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாம். அண்ட் இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபோட்டோஸை ஆர்டர் படி அடுக்கி வச்சுக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் 2 சென்டிமீட்டர் கேப் விட சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதில் நம்ம கம் அப்ளை பண்ணிவிட்டு பாக்ஸோட மேலேயும் கீழ் பகுதியிலையும் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். பாக்ஸில் விட்டுற செக்ஷனை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா ஸ்டிக் பண்ணிக்கும். ஃபைனலாக நம்ம எல்லா ஃபோட்டோஸும் எடுத்து பாக்ஸில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். கடைசி 5.5 சென்டிமீட்டருக்கு 2 ஸ்கொயர் கட் பண்ணி வச்சுக்கலாம். அதை 2 பாக்ஸோடைய அடிப்பகுதியிலையும் ஒட்டி வச்சுக்கலாம். ஸோ தட் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஃபோட்டோஸ் ஈஸியாக வெளியே வராது. கடைசியாக ஜிக்ஸாக்காக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்க ஜிக்ஸாக் மாதிரியாக அடுக்கி வச்சு பாக்ஸ்குள்ளே வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு ரிப்பன் எடுத்து உபவம் மாதிரி கட்டி வச்சுக்கலாம். அண்ட் அவ்வளோதான், ஃபோட்டோ சர்ப்ரைஸ் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். பை.